Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, நீ இப்ப பாக்குறது பீகாக் பேஸ். யூஷுவலா பாத்தீங்கன்னா அக்வாரியம் ஷாப்ஸ்ல வந்து பீகாக் சிக்லெட்னு சொல்லுவாங்க இல்ல பட்டர்ஃபிளை பீகாக் சிக்லெட்னு சொல்லுவாங்க. சோ இந்த பேர்ல இதுதான் குறிக்கும். கைஸ் இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அக்ரெசிவ் ஃபிஷ், அது இல்லாம ரொம்ப பெருசா வளரக்கூடியது. யூஷுவலா பாத்தீங்கன்னா எல்லா அக்வாரியம் ஷாப்ஸ்லயும் கிடைக்காது, ரொம்ப ரேரான ஃபிஷ் தான் இது. சோ இப்ப இதோட க்ரோத் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 feet வரையும் வளரும். இதோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா ஒரு 8 to 10 years வரையும் இருக்கும். சோ இப்ப இந்த ஃபிஷோட மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷன் பொறுத்த வரையும் சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் நல்ல சர்வே ஆகும். சோ இந்த ஃபிஷுக்கு பாத்தீங்கன்னா அமோனியா நைட்ரேட் லெவல் வந்து நியூட்ரல், அதாவது ஜீரோல இருக்கணும். இன்கேஸ் அமோனியா நைட்ரேட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, சடனா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபிஷ் வந்து உடனே சாவறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபிஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாட்டர்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ இன்கேஸ் வாட்டர்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிஷோட கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ அடுத்து இந்த ஃபிஷஸ்க்கு நீங்கள் ஃபீடிங் கொடுக்கும்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபீடிங் எடுக்காது, என்ன மாதிரி ஃபீடிங் கொடுத்தாலுமே சரி அது தண்ணியை குழப்பி விட்டுரும். அதுவும் இல்லாமல் இது வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபில்ட்ரேஷன் வச்சிருக்கும் போது ரொம்ப ஹெவியான ஃபில்ட்ரேஷன் வச்சிருக்கணும். ஸோ இப்போ அடுத்து இதோட ஐடியல் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா 24 to 28 degrees நல்ல சர்வே ஆகும். ஸோ இது பேசிக்காக இந்த ஃபிஷஸ்லாம் அக்ரெசிவ் ஃபிஷஸ்ன்றதுனால நீங்கள் வந்து இதோட டேங்க் மேட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து அக்ரெசிவ் ஃபிஷஸ், செமி அக்ரெசிவ் ஃபிஷஸ், ஈவன் டெரிட்டல் ஃபிஷஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் பீகாக் பேஸ் பார்த்தீங்கன்னா அது டெரிட்டல் ஃபிஷ் கிடையாது, அது அக்ரெசிவ் ஃபிஷ் தான். ஸோ அதனால நீங்கள் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டெக்கரேஷன் இல்லை ஹைடிங் ஸ்பேஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ யூஸ்வலாக இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் ஷாப்ஸில் ஒரு 3-4 inches அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் கிடைச்சதுன்னா 3-4 inches தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் ஆனால் இந்த ஃபிஷஸ் வந்து பெருசாக வளர வளர அந்த ஃபிஷஸோட பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வரும். அது இல்லாமல் பின்னாடி டெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் பேஸில் அதை கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஸ்ட்ரைப் போகும், வாயிலேருந்து வால் வரையும் ஒரு ஸ்ட்ரைப் போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பாடி கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு எல்லோயிஷ் கலராக வந்து சேஞ்ச் ஆகும். பேசிக்காக சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரேஷன் இருக்காது, ஆனால் வந்து அது பெருசாக வளர வளர கலரேஷன் சேஞ்ச் ஆகும். மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஹம்ப் வந்து உருவாகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம். இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ரொம்ப ஆக்டிவான ஃபிஷஸ், அது இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ் வளரக்கூடியதுன்றதுனால நீங்கள் இதை வச்சிருந்தீங்கன்னா பெரிய சைஸ் ஒரு டேங்க் வச்சிருக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet இல்லை 6 feet டேங்க் வைக்கணும். ஏன்னா இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக க்ரோ ஆகும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ஃபிஷஸ்க்கு அதர் ஃபிஷஸ் நீங்கள் இன்கேஸ் வந்து அக்வாரியம் ஹாபியில் இருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த ஃபிஷஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணும். ஏன்னா இந்த ஃபிஷஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ், அதர் ஃபிஷஸ் கம்பேர் பண்ணும்போது அக்வாரியம் ஹாபியில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ். அது இல்லாமல் ரொம்ப பெருசாக வளரக்கூடியது, இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம், நீங்கள் கேர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ஸ்லைட்டாக அமோனியா நைட்ரேட் லெவல் அதிகமாக கூட அது வந்து அதுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். டெம்பரேச்சர் லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் ரொம்ப பியூராக வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் அடங்கியிருக்கு. ஸோ கைஸ் நீங்கள் இந்த ஃபிஷஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக இதை வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய கேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ லாஸ்ட்டாக ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்த வரையும் மேலுக்கு பார்த்தீங்கன்னா அது மெச்சூர் ஆன பிறகு அதில் ஒரு ஹம்ப் வரும், ஃபீமேலுக்கு அந்த மாதிரி ஹம்ப் வராது, அது மெச்சூர் ஸ்டேஜில் மட்டும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.